அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி பதிவானது திருச்செந்தூரில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி தாங்க. அதாவது முருகப்பெருமானை பார்த்த உடனே ஒரு மயில் ஒன்று தன்னுடைய தோகையை விரித்து முருகப்பெருமான் பின்னாடி நின்று காட்சி கொடுத்த ஒரு அதிசயமான பதிவு தான். இந்த பதிவை பார்த்து அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் பரவசமடைந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பியிருக்காங்க. இந்த பதிவானது இப்போ ரொம்ப ரொம்ப இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்குது. மேலும் நீங்கள் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த நிமிடம் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் எப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் மாறும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் ஏன் வந்து கடற்கரையில் அமைய பெற்றிருக்கு என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே வியப்பூட்டும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாகவே சொல்லலாங்க. அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு. இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தினோன்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்கிறாங்க. அதாவது கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சத்ர சம்ஹார ஓமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக அளவில் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் கோவிலானது 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்து சிறந்து விளங்குவதாக அனைவராலும் சொல்லப்படுது. மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அனைவராலும் அழைக்கப்படுவது திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சூர் அலைவாய், வெற்றி நகர், அலைவாய் சேரல், சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் சிறப்புமிக்கு அழைக்கப்படுறாங்க. மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னர் வளைகுடாவின் கடற்கரையின் பகுதியில் அமைந்துள்ளதால அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றதால திருசீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பு புகழ் பாடுகிறது. திருச்செந்தூரில் ஓம் வடிவத்தில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில். அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூரில் வீரவாக்கு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால திருச்செந்தூரை வீரவாக்கு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருது. கோவிலில் வீரவாக தேவருக்கு பூஜைகள் நடந்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கு இங்கு பூஜைகள் நடைபெறுகிறதாம். அதே போல திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்பொழுது திறக்கப்படும் என்று கேட்டீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுகிறது. மேலும் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடி கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டுள்ளதாக இந்த மண்டபம் இருந்துட்டு வருது. அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. கோவிலின் எதிரில் 2 மயில்களும் 1 நந்தி பகவான்
பகவான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. 2 மைல்களில் முதல் மைலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கத்தின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமான் ஆவார். மேலும் திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பளித்து வருகிறார்கள். முதற் கடவுளான சண்முகர், 2வது கடவுளான பாலசுப்ரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அங்கு அருள் தந்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக பக்தர்களிடையே சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் தருகிறார்கள். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்களாம். சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வருகிறார்கள். அதே போல கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து ரசிக்கலாம். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடகர், அலைவாய் பெருமான் போன்ற 4 உற்சவர்கள் இருக்காங்க. இதில் குமரவிடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. மேலும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமிர மலர்களை வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காரு. இன்றும் முருகன் வலது கைகளில் தாமிர மலர் வீற்றிருப்பதை நம்மளால் காண முடியும். உச்சகால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவை எடுத்துக்கொண்டு மேலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தை கரைத்து விடுவார்களா. இந்த பூஜைக்கு பெயர் கங்கா பூஜை என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருது. மேலும் முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால் கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சை, பொறி, தோசை, சொய்யான், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு போன்ற உணவுகள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக சொல்லப்படுது. இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்களாம். குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகனுக்கு பால், சுக்கு, வெந்நீர் மட்டும் வைத்து பூஜை செய்து வருகிறார்களாம். மேலும் கோவிலின் தங்கத்தேரில் அருகோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூரானது ஆதிகாலத்தில் பல மண் குன்றுகளை உடையதாக அமைந்திருக்கு. இந்த மண் குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய மண்குன்றுகள் மதிலாக தோன்றியிருக்கிறது. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமையப்பெற்றிருக்கு. இந்த குகையும் நம்மளால் பார்த்து தரிசிக்க முடியும். மேலும் திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட 4 கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடி பின்னரே அங்கிருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் அனைவரும் வைத்திருக்கிறார்களாம். அது மட்டுமில்லாமல் 12 சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமையப்பெற்றிருக்கு. மேலும் முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் அனைவரையும் ஐயனார்கள் என்று அழைத்து வருகின்றனர். இவர்கள் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேலால் சிதைத்த இடம் மாமாடு அல்லது மணப்பாடு என்ற பெயரில் திருச்செந்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமையப்பட்டிருக்கு. ஊர் மத்தியில் சிவகுழந்தீஸ்வரர் என்னும் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதிமுருகன் என்னும் ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. கிறித்தவ மீனவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை உறவு சொல்லி அழைத்து வருகிறார்கள். அதாவது செந்தில் ஆண்டவனுக்கு ஆறுமுகன் ஐயனர் என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுறாங்க. இந்த பெயர் வைத்து அழைப்பதால இவர் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வராரு. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வதால் பலனை நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தின் அழகனை உடையவர். முருகன் எப்பொழுதும் இளமையுடன் காட்சி அளிப்பவர். முருகன் சிவந்த நிறத்தினை உடைவதால் இவரை செந்தில் என்றும் அழைக்கப்படுறாங்க. கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற 5 வண்ண நிறத்தினை உடையது தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்கு முருகன் வருவார். முருகன் யோகம், போகம், வேகம் என 3 பக்தர்களுக்கு அளிப்பவர் இந்த முருகப்பெருமான். ஸோ நீங்களும் மறக்காம திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பலவித மாற்றங்களை கூடிய விரைவில் அடைவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் மயிலொன்று முருகனை பார்த்து திடீரென தோகை விரித்து ஆடிய ஒரு அற்புதமான காட்சி பதிவையும், மேலும் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
இந்த பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யம் அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.